ரோஜாவில முள்ளு இருக்கிறது அதோட குற்றமா? அது படிப்புல ஏற்பட்ட குற்றம். என்ன படைச்சது யாரு? நீதானே? அது உன்னோட குற்றம். வேற யார் மேல நான் இந்த குற்றத்தை எல்லாம் சுமத்தல? காலம் பூரா உன்னை குளிப்பாட்ட எங்க அப்பாவை கை கழுவிட்ட. தெய்வமே துணைங்கிற வாசகம் பொய்யா போச்சு. மிஸ்டர் தர்மலிங்கம், உங்களுக்கு யார் மேல சந்தேகம் இருக்கு? யார் மேலயும் சந்தேகம் இல்ல சார். ஏதோ புதுசா ஒரு கொள்ள கூட்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, இந்த கேஸ்ல கூட ஏதோ பொம்பளை குதிரை கொள்ள கூட்டம் குழப்பறாங்களே. இருக்கலாம் டாக்டர். சமீபத்துல வடநாட்டுல ஒரு கொள்ள கோஷ்டின்னு டிபார்ட்மெண்ட் புடிச்சிருக்கு. அதுல முக்காவாசி பேரு பெண்கள். வேலை கிடைக்காத வெறுப்புனால கொலை கொள்ளன்னு இறங்கிட்டாங்க. அதுல என்ன ஆச்சரியம்னா, கொலை கருவிகள் வச்சிருந்த சில பேரு படிச்சு பட்டம் வாங்கினவங்க. அந்த பெண்கள்ல டாக்டருக்கு படிச்சவாள் இருந்ததா பத்திரிகையில போட்டிருந்தாலே? நான் கூட பத்திரிகையில படிச்சேன். ஆண்களோட எல்லா வகையிலும் சரிமிக சமானமா பெண்கள் முன்னேறிட்டு இருக்காங்கன்னு சொல்றேன். ஆமே கரெக்ட் டாக்டர்? யூ ஆர் கரெக்ட் கான்ஸ்டபிள். நடந்து வர உண்டு வர பாருங்க, காலையில் ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் பாடிய பத்திரமா பாத்துக்கணும். ஓகே? எஸ் சார். நாற்காலி மாதிரி இருந்தோம், இப்ப முக்காலி ஆயிட்டோம். சாரி விடுங்க, இது வரைக்கும் நாலு பங்கு போட்டுட்டு இருந்தோம், இனிமே பங்கு நம்ம மூணு பேருக்குள்ள தானே. ஒரு கொலை, ஒன்பது குடம் பால், திடுக்கிடும் சம்பவங்கள் நிறைந்த சமூக சீர்திருத்த கதை. தோதான நேரத்தில் தோதான இடத்தில் அரங்கேற்றப்படும். காண தவறாதீர்கள். குதிரைக்காரி என்ன வெட்கப்படுற? என்ன சொல்லு? எனக்கு நாளைக்கு நிச்சயதார்த்தம். அப்படியா? வெரி குட். மாப்பிள்ள யாரு? என்னங்க தெரியாத மாதிரி கேக்குறீங்களே. உன் வாயாலதான் ஒரு தடவை சொல்ல, காதுக்குள்ளே கேக்குறேன். மத்த இன்ஸ்பெக்டர் தாமா? போட்டுக்க கொஞ்சம் நகு வேணும். யாரோ நான் கேக்குறேன். நான் பத்திரமா திருப்பி கொடுத்துடுவேன். அதுக்கு என்ன தாத்தா, கொஞ்சம் அந்த நகைப்பட்டி எடுத்துட்டு வாங்க. பொருத்தமான ஜோடிதான். கல்யாணம் எப்போ? நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறம் தான் தெரியும். உனக்கு எவ்வளவு நகை வேணும்னாலும் எடுத்து போட்டுக்க. சரிமா, நீங்க கண்டிப்பா வந்துடணும். ஓ நிச்சயமா, சாப்பாட்டுக்கே வந்துடுறேன். பார்த்தா நீங்களே வந்துடுங்க. நமக்குதான் நிச்சயதார்த்தம் ஆயிடுச்ச. நீ என்னடானா அவளை பிடிக்கிறேன் இவளை பிடிக்கிறேன்னு உத்தியோக உத்தியோகம் அலையிற. அவ என்னடானா உனக்கு அடுக்கா கொடுத்துட்டு தப்பிச்சுட்டா? ஐயோ, பேசாம இந்த வேலையை விட்டுடியா? ஆசை இல்ல. இது ஏது நகை? புதுசா இருக்கு, ஆனா பொருத்தம் இல்லாம இருக்கு. டாக்டர் கொடுத்தது. ஹலோ இன்ஸ்பெக்டர், உட்காருங்க. என்ன விஷயமா வந்தீங்க இன்ஸ்பெக்டர்? இது உங்களுக்கா பாருங்க. காணாம போச்சே நினைச்சேன். உங்களுக்கு எப்படி கிடைச்சது? சாரி டாக்டர், கொலை நடந்த இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டது. நீங்க விசாரணை பண்ணிட்டு இருந்தீங்க, நான் வைத்தியம் பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே விழுந்திருக்கலாம். நான் உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்தேன். உங்க தொந்தரவை நான் எப்பவும் வரவேற்கிறேன். முதல காலடி தெரியுது, கலச்சிடாதே.
குதிரைக்காரி இப்படித்தான் போயிருக்கி. தண்ணிக்குள்ள காலடி தான் தெரியுதா? நல்லா தெரியுது. இங்க வச்சு கலைச்சிடாத. சரி ஐயா, மாட்டிக்கிச்சு. ஆமா, இப்படியே போய் கரணையில ஏறி குதிரை எங்க போச்சு? எங்க போச்சு? எங்க போச்சா? குதிரைக்காரி குளிக்கிறா. குதிரைக்காரி? ஆமாண்டா, குதிரையோட குளிக்கிறாளா இல்ல குதிரையை விட்டு இறங்கித்தான் குளிக்கிறா? மாமா உயரமா இருக்கா? ஐயோ, குளிராடா. எங்க வேண்டா, இவளை எப்படியாவது மணக்கணுமே. என்ன வகி, குளிச்சுக்கிட்டு இருக்கும் போது துணியை தீட்டு வந்துருவோம். அவளால எங்கேயும் போக முடியாது, மாட்டிக்குவா. நல்ல ஐடியா. ஹஸ்பண்ட் குடுத்துருவோம், உடனே எனக்கு ப்ரொமோஷன். நீங்க ஹெட் கான்ஸ்டபிள் ஏகாம்பரம். என்ன சார்? குதிரைக்காரி மாட்டிக்கலா சார். அங்க புரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் உடனே திருடிட்டு ஓடி வந்து சார். திருந்தீங்களா? இல்ல சார், எடுத்துக்கிட்டான். அவளால எங்கேயும் தப்பிக்க முடியாது, அங்கேயே தான் இருப்பான். எப்படி எங்க ஐடியா? ரொம்ப அழகா இருக்கா சார். வேலையா பாருங்க. செண்பகமா, என்னடா துணிய கையில வச்சுட்டு என்னையும் அப்படி மறைச்சு பாக்குற? இந்த வேலை எத்தனை நாளா? இங்க கூட்டாளிய கடத்திட்டு போய் வெட்டி நெருப்புல போட்டு கொன்னானே அவையா? பரமசிவமா? இல்ல, அரிசியும் இல்ல கொள்ளை அடிச்சது பரமசிவத்து மகனா? இல்ல. மருமகனா? இல்ல. அப்ப குப்பத்துல வேற யாருமா? வீட்டுக்குள்ள வாங்கம்மா. பரவாயில்ல, இப்படி ஒரு சம்பவம் நடந்ததா நீ யார்கிட்டயும் சொல்ல வேணாம். சத்தியமா சொல்றேன், நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். மீதி இருக்கிற ரெண்டு பேரையும் ராத்திரி 12 மணிக்கு தீர்த்து கட்டுறேன். குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வருங்க. இதோ என்ன பாதி கிணறு தாண்ட வச்சுட்டு தாயே, முழு கிணறையும் தாண்ட வைக்கிறது உன் பொறுப்பு. இனிமே தர்மராஜாவுக்கு ஊர்ல நல்ல முகமிட்டும் பா. எப்படி இது ஏற்பட்டது? பழுக்கி விழுந்து வாசப்படி வெட்டிருச்சுமா. அப்படியா? வாசப்படி வெட்டின மாதிரி தெரியலையே, யாரோ ஆசப்படி வெட்டினானா தெரியுறது. சாமி, கொஞ்சம் சும்மா இருக்கீங்க. நான் எதுக்காக சொல்ல வந்தேன்னா, வாசப்படி ஒரு நூல் இறங்கி வெட்டிருந்தா உன் கழுத்துல இருக்கிற நூல் இறங்கி இருக்கும். இப்போதைக்கு சாமாட்டு ஜாதகத்தை பார்த்துட்டேன். அகோரம் ஐயா. சரி, அகோரம் அனாவசியமா பேச மாட்டான். Thank you.
ஐயோ என்ன பெரிய மருந்து பாட்டில் வச்சுட்டு சின்ன மருந்து பாட்டில் எடுத்துக்கிட்டே அதையே போடுங்க சீக்கிரம் குணமாட்டான் ஆனா நிறைய தருவார் இது வலி எதுவும் தெரியாம இருக்கிறதுக்கு அப்ப குணமாறதுக்கு அது வேற ஊசி இப்படி ஊசி மேல ஊசி போட்டு இருந்தா தர்மகத்தா உடம்பு சல்லடையா தான் போறது